Assalamu Alaikum. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் எப்படி செய்யலாம்னா இன்னைக்கு நம்ம டெவிடில பார்க்க போறோம். ரெஸ்டாரன்ட்கெல்லாம் நம்ம எந்த டேஸ்ட்ல சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்ல வீட்லயே நம்ம நல்ல ஃப்ரெஷா மசாலா அரைச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளா செய்ய போறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல்கா நான் சப்பாத்தி பரோட்டா கூட ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கடாய் பன்னீர் செய்யறதுக்காக வீட்லயே வந்து ஃப்ரெஷா வறுத்து அரைச்சு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. மிதமான ஹீட்ல இருக்கட்டும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பேலீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 1/2 இன்ச் சைஸ் அளவுக்கு 1 சின்ன துண்டு அளவுக்கு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து நான் 400 கிராம் அளவுக்கு வந்து செய்ய போகிறேன். நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா இதை விட டபுளாக வந்து கூட்டிக்கோங்க. இது கூட 4 வரமிளகாய், 4 காஷ்மீரி ரெட் சில்லி மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மிதமான சூட்டில் வச்சு லைட்டாக வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வந்து கருக விட்டுற வேண்டாம். வாசனை வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக வந்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இதில் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக வந்து தனித்தனியாக பிரித்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 குடமிளகாவை நல்லா ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ரெண்டத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக வந்து 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே கடாயில் நான் 400 கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து கியூபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஃப்ரோசன் பன்னீர் எடுத்துருக்கிறனால சின்ன சின்ன பீசஸாக இருக்குது. நீங்கள் பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே வந்து 2 சைடுமே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வெளியே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கில்லாமல் அப்படியே காம்போட தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆயிலோட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அப்போ தான் வந்து கடாய் பன்னீரோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா மீடியம் சைஸில் 2 தக்காளி வந்து சாப்பர் மூலயமா நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அரைச்சி விழுதாக கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்க விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டைலில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து 2-3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டுருங்க. மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருள்லாம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டைலில் நம்ம ஏற்கனவே 1 நிமிஷம் மாதிரி குடமிளகாவையும் வெங்காயத்தையும் வதக்கி வச்சுருந்தோம்லையே அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுலேருந்தும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இதுலேருந்தும் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டைலில் வந்து மசாலா எனக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து ரொம்ப நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குடமிளகாவும் வெங்காயம் வெந்து போயிடும். அதனால் ரொம்பலாம் தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த மசாலாவுக்காக மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் குடமிளகாவும் நம்ம சாப்பிடும்போது கிரன்ச்சியாக தான் இருக்கணும். ஸோ அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு மசாலா. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த கடலை மாவு எதுக்காக இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம் அப்படின்னா கிரேவி வந்து திக்னஸாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரேவி வந்து ஒரு தனி டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்க விட்டுக்கோங்க. கடலை மாவோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் மசாலா. அதுக்கப்புறமா தான் நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கணும். பன்னீர் வந்து ஏற்கனவே பட்டர் சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கி வச்சுருக்கோம். ஸோ அதிக நேரம் வேக விடணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. நீங்கள் வந்து மசாலாவில் வந்து பன்னீரை சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக கசூரி மேத்தி நான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கிரேவியில் தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க.
நான் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கலை. இந்த ஸ்டில்லே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட போகிறேன். கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா அதிக நேரம் கொதிக்க விட வேணாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட ஃப்ளேவருக்காக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான கடாய் பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கடாய் பன்னீர் ரெசிபி நான் சொல்லி கொடுத்த இதே மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. அஸ்ஸலாமு.